कोरोना वायरस की बात की. India's first case of coronavirus has been reported from Kerala. நாட்டில் இரண்டாவது கொரோனா வைரஸ் பாதிப்பு. 20-year-old man from Delhi. உலகெங்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வரும் கொரோனா வைரஸ் தமிழகத்திலும் நுழைந்து விட்டது. In Trichy in Tamil Nadu. கொரோனாவை எதிர்கொள்ள சித்த மருத்துவம். கொரோனா தாக்குதலை கட்டுப்படுத்த தன்னிடம் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க யோகாசனம் ஒன்று உள்ளது. இந்த மருந்தை உலக சுகாதார நிறுவனம் இந்த மருந்தை அவங்கள்ட்ட நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சாப்பிடுங்க. நீங்க யாருக்கும் பாதிப்பு இல்ல. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சந்திரப்பிரியங்கா எம்எல்ஏ. எந்த நியூஸ் பேப்பர் திறந்தாலும் சரிதான், எந்த சேனல்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தாலும் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமரும் இதை பற்றி தான் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் நானும் பேச போகிறேன். கொரோனா வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாச குழாயில் ஏற்படுற ஒரு ஃபீவர், ஒரு இன்ஃபெக்ஷன்னே வச்சுக்கோங்களேன். இதுக்கான மருந்துகள் நம்மக்கிட்ட கிடையாது. உலக நாடுகளில் அதிகமாக இந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதுக்காக நம்மளுக்கெல்லாம் வராது அப்படின்னு நம்ம ஃப்ரீயெல்லாம் இருக்க முடியாது. எதுவுமே வரத்துக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சில பிரச்சனைகளுக்கு நம்ம முன்னாடி வந்து ஒன்றா சேர்ந்து தீர்வு காண்கிறது ஒரு வழி. சில பிரச்சனைகளுக்கு நம்ம பின்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்துக்கிறது நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு நல்லது. அது மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா, இப்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தலைவலி, உடல் சோர்வு, வயிற்றுப்போக்கு, தொடர்ந்து காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்குது, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா ஒன்றுமே பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவர்களை அணுகுங்க. அரசு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க. போனீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை, இது சாதாரண காய்ச்சல், இது சாதாரண தலைவலின்னு சொல்லிட்டா உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அந்த வைரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்தாலும் பயப்பட வேண்டாம். அதுக்குண்டான சிகிச்சையும் நடவடிக்கையும் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், அதுக்கான மருந்துகள் இருக்கா, அதுக்கான வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சாச்சானா? கிடையாது, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் வரத்துக்கு முன்னாடி நம்ம சில ப்ரிகாஷன் அப்படி இருந்துக்கலாம் நம்ம. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், ஏன்னா வெளியில் இருக்கோம், வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 வயது குழந்தைகள் கீழே உள்ளவங்களும் பெரியவர்களும், 60 வயதுக்கு மூத்தவர்களுக்கும் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க இந்த நோய் தொற்று ஈஸியாக அவங்கள தாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு வெளில போயிட்டு வரோம், கை கால்களை கழுவுறது, ஃப்ரீக்குவெண்ட்டாக சோப் சானிடைசர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கையை வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறது, அப்புறம் தும்மல் வருது அப்படின்னா கர்ச்சிஃப் வச்சுட்டு தும்மறதுக்கு பழகுங்க. அதே மாதிரி வெளியில் போகிறப்ப மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, வண்டியில் ட்ராவலிங்கை கொஞ்சம் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. இப்போது லீவ் வேறு விட்டுட்டாங்க, ஸோ குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெளியில் போகலாமா அப்படின்லாம் நினைக்காத. முடிந்த வரையிலும் வீட்டிலே இருக்கிறது நல்லது. கூட்டங்கள் அதிகமாக சேர்ற இடத்துல சேராமல் இருங்க. இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் இடைவெளியை ஒரு மீட்டர் தூரத்துலேயே வச்சு பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் தான். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நார்மலான ஒரு ஃபீவரோ கோல்டோ இருக்கிறவங்கக்கிட்ட முடிந்தவரை கொஞ்சம் தூரமாகவே இருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கான ப்ரிகாஷன் மெத்தட். சரி, இப்போ இந்த வீடியோ பார்த்தாச்சு, என்ன பெருசாக ஆயிரப்போகுது, இதுவும் மற்ற வீடியோ மாதிரி தானே அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மனித வாழ்க்கை தான். இந்த மனித வாழ்க்கையில் நம்மளோட பாதுகாப்பையும் தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்களோட பாதுகாப்பும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் ஒருத்தரை ஒருத்தர் பாதுகாப்போம். நன்றி. இனிமேல் யாரை பார்த்தாலும் கை கொடுக்காமல் இப்படியே பழகுவோம்.